விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க. அண்மை செய்தி, நிலம் கொடுக்காதோருக்கும் என்எல்சியில் வேலை வழங்கப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்திருக்கிறது. நிலம் கொடுக்காத 28 வட மாநிலத்தவர்களுக்கு என்எல்சியில் பணி வழங்கப்பட்டிருக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், நிலம் வழங்காத வடமாநிலத்தவருக்கு பணி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது, இது குறித்த விவரங்கள் என்ன? யார் இந்த விவரத்தை கேட்டது? என்எல்சி நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நலச்சங்கம் சார்பாக குப்புசாமி என்பவர் வந்து என்எல்சியில் வந்து எவ்வளவு பேருக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வீடு கொடுத்தல் என்று கேட்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் 8/1/1990 12/3/2012 வரை 862 பேருக்கு பணி கொடுத்ததாகவும் அந்த பெயர் பட்டியலில் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் வந்து குறிப்பாக 834 பேர் தமிழகத்தை சேர்ந்த தமிழ் பெயராக இருக்கிறது. அதன் பிறகு வரும் பெயர்கள் எல்லாம் வட மாநிலத்தோட பெயராகத்தான் இருக்கிறது. இதை வைத்துதான் அவர் வந்து நிலம் கொடுக்காதவர்களுக்கும் இந்த வேலை கொடுக்கப்பட்டதாக அவர் அறிகிறார். அந்த குப்புசாமி என்பவர் பல முறை வந்து என்எல்சியில் வந்து நிலம் கொடுத்ததுக்காக தனக்கு வேலை வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஆனால் அது கிடைக்காத காரணத்தினால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் இதை பெற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையின் பேரில் தான் இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரி கடிதம் கொடுத்திருக்குது, அதற்கான காப்பியை தர வேண்டும் என்று கேட்டதற்கு அந்த மாதிரியான கடிதங்கள் தங்கள் இல்லை என்ற ஒரு தகவலையும் வந்து அவருக்கு அவர் பெற்றிருக்கிறார். தற்போது என்எல்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான தொடர் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட வேளையில் இவர் பெற்றிருக்கும் இந்த தகவலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் என்எல்சி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் முழுமையான நம்மளால் தகவல் பெற முடியும். அவர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை மட்டுமே நம்ம வைத்து தற்போது செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக என்எல்சியில் 28 பேருக்கு தற்பொழுது வரை நிலம் வழங்காத அந்த 28 பேருக்கு பணி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து என்எல்சி நிறுவனத்தை நாம் தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் அளிக்கிறார்கள்? குறிப்பாக என்எல்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பார்த்தபோது எவரும் தொலைபேசி எடுக்கவில்லை. குறிப்பாக